ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஆஃப் சேல்ஸில் இன்டைரக்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம டைரக்ட் மெத்தட் பார்த்தோம், இந்த வீடியோவில் நம்ம இன்டைரக்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அது நம்ம புக்கிலே இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 3 இருக்குது. ஸோ அதே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் வந்து ப்ராப்ளம் எடுத்து இந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தடுக்கு வந்து எப்படி ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக நான் டைரக்ட் மெத்தட் சொல்லியிருந்தேன், சப்மிஷன் x = 0 வந்தால் அது டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தடாக இருந்தால் not 0. ஓகேவா? அவ்வளோதான் சிம்பிள். இன்கேஸ் அப்படி ஞாபகம் இல்லை ப்ரோ எனக்கு அப்படின்னா, இப்படி ஆக வச்சுக்கலாம், நம்பர்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் மெத்தட். இதே நார்மலாக நம்ம டைரக்ட் மெத்தட்னா நம்பர் வைஸ் வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் டைரக்ட் மெத்தட், இப்படி இருக்கனால இது இன்டைரக்ட் மெத்தட். ஸோ அட்லாஸ்ட் இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு மேலே பாப்புலேஷன் எக்ஸாகவும் கீழே வந்து நம்பர் ஆஃப் டிவி செட்ஸ் ஒய்யாகவும் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் வந்து 5 லேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவி செட்ஸ் வந்து நமக்கு 9000 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளமில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது 10 லேக்ஸ் பாப்புலேஷன் இங்கே இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டிமாண்ட் செட்ஸ் இங்கே என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதை தான் நம்ம இந்த ப்ராப்ளமில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பின்னாடி வந்து நமக்கு ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் டைரக்ட் மெத்தட் மாதிரி இதேலேயே நமக்கு ஃபார்மட்ஸ் வந்து பார்க்கணும். டேப்லெட் கலம் போட்டு பாப்புலேஷன் எஸ்ஸாகவும் டிமாண்ட் ஒய்யாகவும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான டோட்டல் x² வந்து ஆஸ் யூஷுவல் தான், எக்ஸ் அப்படியே டபுளாக 5 × 5 = 25, 7 × 7 = 49 அப்படியே போட்டு அதுக்கான டோட்டல் xy எப்படி கால்குலேட் பண்ண அப்படின்னா, x × y 5 × 9 = 45, 7 × 13 = 91, அவ்வளோதான். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக தான் சொல்லியிருக்கேன், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், அதனால தான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். டோட்டல் மட்டும் ஃபைனலாக போட்டுச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஓகேவா? இந்த இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்முலாஸ் தான் ஆக்சுவலாக ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, புக்கில் சப்போஸ் தெளிவாக இல்லாட்டி இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். σy ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 போட போகிறோம். σy எப்படி ப்ரோ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, σy இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 67. ஸோ 67 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ஏ, என்ஏ அப்படின்னா இந்த இருக்குது என் 1 2 3 4 5 நம்பர் 5, அப்போ 5 ஏயாக போட்டுக்கிறோம், 5 ஏ ப்ளஸ் பி சப்மிஷன் எக்ஸ் எப்படி ப்ரோ, சப்மிஷன் எக்ஸ் 45 கொடுத்துருக்காங்க, நம்ம தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை 45 பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது 1 2 வந்து சப்மிஷன் xy a அதெல்லாம் அப்படியே கால்குலேட் பண்ணுவோம். xy வந்து 655 = a சப்மிஷன் எக்ஸ் 45, அப்போது ஏ 45 ப்ளஸ் ஃபைனலாக பி சப்மிஷன் x² பி என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் சப்மிஷன் x² எனக்கு தெரியும். என்ன அப்படின்னா நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் 455, அப்போது 455 பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை ஈக்குவேஷன் 2 போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை அப்படியே ஒரு செப்பரேட்டாக பண்ணிடணும், ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு போட்டு போகிறோம். என்ன அப்படின்னா 67 = 5 ஏ ப்ளஸ் 45 பி ஈக்குவேஷன் 1, செகண்ட் ஈக்குவேஷன் 2 வந்து 655 = 45 ஏ ப்ளஸ் 455 பி ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துருச்சு. அப்போது இதை இப்போ பார்க்கக்கூடாது, இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். இது எப்படி ப்ரோ அடுத்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒரு டேபிளாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இப்போ 5 இருக்குது, இங்கே 45 இருக்குது, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ நடுவில் நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா 5 × 9. ஸோ அதுதான் அப்ளை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் இதையும் இந்த ஆன்சர் இது வந்து இங்கே வந்து இந்த ஆன்சர் 45 வரணும் அப்படின்னா இப்போ நடுவில் என்ன போடணும், அவ்வளோதான் சிம்பிளாக போடணும். நடுவில் இங்கே என்ன போட்டால் இந்த 45 வரும், அப்போ 5 × 9 போட்டால் 45 வரும். அதை நம்ம டேபிள் கிளம்ப போட்டுக்கிறோம், × 9 × 9. ஸோ என்ன இருக்கோ, இப்போ இங்கே 6 இருந்து இங்கே 30 இருந்துச்சுன்னா 6 × 5 = 30, இங்கே 5 இங்கே 5. அதே மாதிரி டேப்லெட் கலம் போட்டு இது டேபிள் ஃபார்மெட், நம்ம டேபிள்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அதுபடி நம்ம ஃபார்மெட்ஸில் போட்டு ஃபாலோ பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதை மைனஸ் பண்ணிக்க போகிறோம், 67 × 9 = 603 = இது 45 கேல்குலேட் பண்ணிட்டோம், 45 ஏ ப்ளஸ் 45 × 9 = 405 வருது, 405 பி. இது இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 655 − 603 = 52 வருது, சீக்வல்ட்டு 45 ஏ − 45 ஏ 0 ப்ளஸ்
இதில் என்ன வேணும் அப்படின்னா மைனஸ் பண்ணோடனே 50 வருது, 50 பி, அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது, இருந்து டேபிள் ஃபார்மெட்டில் மைனஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணோடனே நமக்கு இந்த பி வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா, இது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா பி தெரிஞ்சிருச்சு, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏ கேல்குலேட் பண்ணோம். இப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க, 67 சீக்குவல் டு 5 ஏ ப்ளஸ் 45 பி இருக்குது. 45 பி எனக்கு தெரியும், இப்போ 1.04 நான் போட்டுக்கிறேன். போட்டோம் அப்படின்னா 67 சிக்கல் டு 5 ஏ ப்ளஸ் இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 46.80 வரும். 67 நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கிட்டு நான் போகும்போது வந்து அது மைனஸில் ஆகுது, மைனஸ் 46 5 ஏ. ஓகேவா, மைனஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா 5 ஏ சிக்கல் டு 20.20 மைனஸ் பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணது 20.20 வருது. இப்போ என்ன பண்ணால் ஏவை இங்கே வச்சுட்டு 20.20 டிவைட பை 5 போட்டோம் அப்படின்னா 4.04 நமக்கு வந்துடுச்சு. அப்போது ஏ சீக்வல் டு 4.04. அப்போது எனக்கு இப்போ ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, ஏவும் கிடச்சிருச்சு, பியும் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாரிஃபை ஆகிடுச்சு ஃபைனலாக. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் ஒய் சீக்வல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். இப்போ எனக்கு ஒய் தேவை. இப்போ என்ன அப்படின்னா ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து பாப்புலேஷன், ஒய் வந்து அந்த நம்பர் ஆஃப் டிமாண்ட் யூனிட்ஸு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் 10 லேக் 20 லேக்காக இருந்துச்சுன்னா உன்னோட ஒய் வந்து நீ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா ஒய் சீக்வல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். ஒய் எனக்கு தெரியல, ஏ வந்து என்னது 4.04 ப்ளஸ் பி வந்து எவ்வளவு 1.04, எக்ஸ் எவ்வளோ, எக்ஸ் வந்து 10 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 10 லேக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது 14.44, எப்படின்னா 1.04 × 10 ப்ளஸ் 4.04. ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்துருச்சு 14.44 டிமாண்டு, அதாவது 10 லேக்ஸ். அவங்க ப்ராப்ளமில் 10 லேக்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த 10 லேக்ஸ்க்கு டிமாண்டு 14.44. நெக்ஸ்ட் அதே மாதிரி 20 லேக்ஸுக்கு போடணும், ஏ 4.04 ப்ளஸ் பி 1.04, எக்ஸு தேவையானது என்னது நமக்கு 20 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 20 போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 24.84 முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணால் அவங்க கேட்டிருந்தது இந்த பாப்புலேஷன் வந்து இங்கே 10 லேக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒய் வந்து, அதாவது எக்ஸ் 10 லேக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒய் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது 10 லேக்ஸ்க்கு, இது 20 லேக்ஸ்க்கு, ஒய் வந்து இதுதான், இது டிமாண்டு, இது 10 லேக்ஸ்க்கான டிமாண்டு, முடிஞ்சு போச்சு, இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து எல்லாத்துக்கும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணோம், அடுத்து ஈக்குவேஷன்ஸ் போடுறோம், ஈக்குவேஷன்ஸ்லேருந்து பி கால்குலேட் பண்ணுறோம், பியிலேருந்து கால்குலேட் பண்ணக்கப்புறம் நம்ம ஏ கால்குலேட் பண்ணுறோம். அட் ஃபைனலாக வந்து ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த எக்ஸை மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். இவ்வளோ தான் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான மெத்தட் அது இந்த இன்டைரக்ட் மெத்தடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.